ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாங்கள் பேச்சுலர்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ஒரு சூப்பரான தக்காளி சட்டி செய்ய போகிறோம். அது எப்படி சூப்பராக இருக்கணும்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்து கடைசியில் எப்படி இருக்குன்னு கரெக்டான ஃபீட்பேக் கொடுப்போம். ஏன்னா வந்து ரொம்ப நேர்மையானவங்க, பிறக்கும் போது அப்படி தான் பிறந்தோம். ஸோ எங்களோட டீமில் இருக்கிறது வினோத், சப்பாத்தி மாஸ்டர் ஷெஃப் எல்லாமே, சந்துரு இவர் வந்து காய்கறி கட் பண்ணுறது வதக்கிறது இந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி கிசான் இல்லை டொமேட்டோ கெச்சப் ஜாம்பாட்டில் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக போகும், கொலஸ்ட்ராலுக்கும் பயங்கர சேஃப்டியாக இருக்கும். அதில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதால சிபில் கிடிக்கிறீங்க பொதிக்குது. எண்ணெய் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் மஷன்? எண்ணெய் போதும், வெங்காயம் போட்டு போட்டுக்கோங்க. ஓகே, பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ண போகிறோம். 9 பூண்டு எடுத்துங்க, அதில் 2 ரிஜெக்ட் பண்ணிட்டு 7 பூண்டு அழகாக கட் பண்ணி அதில் போடுங்க. பூண்டு பூண்டு போட்டுட்டு செஃப் சொன்ன மாதிரி அதே இடத்துல எண்ணெய் போடணும். எப்படியோ கலர் தான் போகும் பட் சொல்லிட்டான். இது ஏதோ வந்தி புகைச்சி அணி மாதிரி இருக்கிறது. சந்திரவாக வாழ்ந்து ரோசி இருக்கு. பச்சை மிளகாய், இப்போது பச்சை மிளகாயை தூக்கி போட போகிறார். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி, கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். கிரீன் சில்லி மட்டும் எத்தனைடா போட்டேன்? 2 போடுங்க. அதுவும் அழகாக இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் கட் பண்ணி போடுங்க. ஒவ்வொன்றும் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். போடு போடு, பரவல் போடு, ஆட் பண்ணுறோம். ஏன் கரம் மசாலா டபுள் இருக்கு. இதுக்கப்புறம் தான் டாஸ் ஆறு தேவையான அளவு உப்பு இன்னும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது உப்பு வந்து அளவு கம்மியாகிடும். தேவையான மஞ்சத்தும் ஒருத்தருக்கு உப்புன்னு வருது வாயில, உப்பு இல்லை தான் மஞ்சத்து. தக்காளி கொட்டை பக்கம் இது தேவையான நமக்கு வந்து யோசிக்கிறோம். இன்னும் கூட திக்காக தான் இருக்கு, இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். காரம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி இல்லை இல்லை, எவ்வளோ சப்பாத்தி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஜியோகிராஃபிக்கல் சப்பாத்தி பார்த்துருக்க மாட்டீங்க. இது எந்த கண்ட்ரின்னு கண்டுபிடிங்க வாங்கலாம். அடுத்த ஒரு கண்ட்ரி ரெடியா என்று என்னடா சொன்ன குடிய இருப்பாங்க. என்ன தமிழ்நாடு பரோட்டா, இங்கே கீழே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, இது வந்து சென்னை, இது வந்து நாகாலாண்டு வெஸ்ட் பெங்கால், இது மேலே வந்து புது காஷ்மீர் அப்டேட் ஆயிடுச்சு, இது வந்து தீயுது தீயுது. மேப்பு திரி போட்டதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்டு தக்காளி சட்னி இல்லாது தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு தந்துரு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாய்க்குள்ள போதுமே சூப்பர்னு சொல்லிட்டான். இல்லை இல்லை, வைக்குமா தான் தெரியும். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் வந்து நியாயமான ரிவ்யூ தான் கொடுப்பேன். பயங்கரமாக சுடுது, கேருங்க. சந்திர இதுலேருந்து எடுக்க முடியுதான்னு
சப்பாத்தி ரொம்ப நல்லா பாயில் ஆயிருக்கு, சட்னியுமே சூப்பராக இருக்கு, சுட்டு சுட்டு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ அதான் இதேமாதிரி டெய்லி நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் காட்டி இந்த மாதிரி மட்டும் சப்பாத்தி சட்னி செய்யக்கூடாதுன்னா அவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். பை.